சென்னை கோயம்பேடு ஆழ்வார் திருநகரில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி ஸ்ரீகாந்த் ராஜ் விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய தகவல்களை இனி பார்க்கலாம். சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியை சேர்ந்தவர் 29 வயதான ஸ்ரீகாந்த் ராஜ். பகுதி நேர கார் ஓட்டுநராகவும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்த ஸ்ரீகாந்த் ராஜ் ஆடிதடி கட்ட பஞ்சாயத்து செய்து வந்ததாகவும் தெரிகிறது. கடந்த 7ஆம் தேதி இரவு கோயம்பேடு ஆழ்வார் திருநகர் பகுதியில் தனது நண்பர்களுடன் ஸ்ரீகாந்த் மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கிருந்த பூங்காவனத்தின் முதுகில் கத்தியால் ஸ்ரீகாந்த் தட்டியதாக தெரிகிறது. இதில் கோபமடைந்த பூங்காவனம் இவரை தீர்த்து கட்ட முடிவு செய்து தனது நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்தார். உடனே சம்பவ இடத்திற்கு இருசக்கர வாகனங்களில் பட்டா கத்திகளுடன் வந்த பூங்காவனத்தின் நண்பர்கள் போதையில் இருந்த ஸ்ரீகாந்தை கண்மூடித்தனமாக வெட்டினர். உடல் முழுவதும் 15 இடங்களில் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஸ்ரீகாந்த் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் விசாரித்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மேட்டுக்குப்பத்தை சேர்ந்த கமலேஷ், பூங்காவனம், நரசிம்மன், மனோஜ், செந்தில்குமார், வினோத்குமார் மற்றும் 17 வயது நபர் என 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பட்டா கத்திகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொலைகள் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட ரவுடி ஸ்ரீகாந்த் மீது விருகம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு காவல் நிலையங்களில் கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் ஜெயக்குமார்.